திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது இளம் வாலிபர் ஒருவர் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் மூலம் 3 பாலினத்தவர்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் சூலூர் பள்ளப்பாளையம் சேர்ந்த ஒரு கும்பலுடன் அவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட பள்ளப்பாளையத்தைச் சேர்ந்த கும்பல் கோவைக்கு கிளம்பி வருமாறு இளம் வாலிபரிடம் ஆசை வார்த்தை கூறி அழைத்துள்ளது. அந்த கும்பல் கூறிய வார்த்தையை உண்மை என நம்பி இளம் வாலிபர் நெல்லையிலிருந்து கிளம்பி கோவை வந்துள்ளார். அவர் கோவை வந்து இறங்கியவுடன் அவரை ஒரு நபர் வந்து அழைத்து கொண்டு பள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு கும்பலிடம் ஒப்படைத்துவிட்டு 20,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு சென்று விட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் வாட்ஸ்அப் நட்பை நம்பி வந்த இளைஞரை இந்த கும்பல் ஆடைகளை கலைத்து பெண்கள் அணியும் உள்ளாடைகளை கொடுத்து தலைமுடியை அலங்கரித்து பெண்கள் அணியும் செருப்பையும் கொடுத்து அவரை இளம் பெண் போல மேக்கப் செய்து மாற்றியுள்ளனர். மேலும் 1 அவரை இரவு நேரங்களில் சாலையோரம் நிறுத்தி ஆண்களிடம் கட்டாய வன்புணர்வு செயல்களில் ஈடுபடுத்தி கொடுமை செய்துள்ளனர். அந்த இளம் வாலிபர் அணிந்திருந்த 2 பவுன் தங்க நகை பிடுங்கி வைத்து கொண்ட பள்ளப்பாளையம் கும்பல் அவரது செல்போனையும் பறித்து வைத்து கொண்டு தர மறுத்துவிட்டது. அதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த அந்த இளைஞர் தனது தந்தைக்கு அருகில் இருந்தவர்கள் செல்போன் மூலமாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தன்னை காப்பாற்றுமாறு கூறிய வாய்ஸ் மெசேஜ் மற்றும் லொக்கேஷன் அனுப்பியுள்ளார். இப்போ வந்து வந்த லொக்கேஷனில் இருக்கப்பா என்னை காப்பாற்றிருங்கப்பா, தெரிஞ்சது தெரியாமல் தப்பான்னு தம்ப மாட்டிக்கோங்கப்பா. நானும் ஒரு இந்த லொக்கேஷன் தெரியாது, இந்த வீடு புதுசாக வந்தேனா மாட்டிக்கிட்டேன். இப்போ வீட்டுக்கு பாரு சொல்கிறேன், விட மாட்டேக்காங்க. இந்த லொக்கேஷனில் இருக்கேன்பா. அதன் பேரில் சூலூர் வந்த இளைஞரின் குடும்பத்தினர் குறிப்பிட்ட அந்த கும்பலை தேடி சென்றுள்ளனர். அப்போது அதுபோன்ற ஒரு இளைஞர் தங்களிடம் இல்லை, அவனை பார்த்ததே இல்லை என கூறி அந்த கும்பல் திருப்பி அனுப்பிவிட்டது. அதனைத் தொடர்ந்து அவனது குடும்பத்தினர் சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். உடனடியாக அந்த கும்பலை காவல் நிலையம் அழைத்து விசாரித்த போது உண்மையை ஒத்துக்கொண்டனர். பின்னர் அவர்கள் அந்த இளம் இளைஞரை காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அந்த இளம் இளைஞருக்கு பெண்கள் அணியும் ஆடைகளையும் உள்ளாடைகளை அணிவித்து அழைத்து வந்தனர். பின்னர் இளைஞரை பெற்றோரிடம் அனுப்பி வைத்தனர். மேலும் அவரிடமிருந்து பறித்த 2 பவுன் தங்க நகையை 20,000 ரூபாய் வாங்கி கொண்டு அந்த நகையை அந்த கும்பல் திருப்பி கொடுத்தது. பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.